வெல்கம் டு தமிழ் கியூரியன் கிரைம் நியூஸ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பெண்ணின் விருப்பத்தோடு ஒரே நேரத்தில் மூன்று வாலிபர்கள் உல்லாசம், பிறகு வாலிபரின் விபரீத ஆசையால் நடந்த விபரீதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். பழனி பைபாஸ் ரோட்டில் இருக்கும் சிறுவர் பூங்கா அருகே ஒரு முள்காட்டில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் நிர்வாணமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது குறித்து போலீசார் தகவல் கிடைத்தது. முகம் சிதைந்து நிர்வாணமாக இறந்து கிடந்த அந்த நபர் தனியார் விடுதி ஊழியர் என தெரிய வந்தது. இதையடுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த நபர் பழனியில் தங்கும் விடுதியில் வேலை செய்த நாட்டுத்துறை என்பவர்தான் என போலீசார் தெரிவித்தனர். நாட்டுத்துறைக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் இவர் ஒரு நாள் இரவு தனது மூன்று நண்பர்களுடன் ஒரு விபச்சார அலையை அழித்து கொண்டு முள்காட்டுக்குள் சென்றனர். பிறகு அந்த அலையுடன் மூன்று பேரும் உல்லாசமாக இருந்தனர். இதையடுத்து அந்த பெண்ணை விடுதியில் தங்க வைக்கலாம் என அவரது நண்பர்கள் கூறினர். ஆனால் நாட்டுத்துறை நண்பர்கள் போதையில் இருந்ததால் அவர்கள் கூறியதை கேட்காமல் அந்த பெண்ணை அங்கிருந்து போகுமாறு கூறியுள்ளார். இதனால் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் நாட்டுத்துறையை நிர்வாணமாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கார்த்திகேயன் மற்றும் நாகராஜனை போலீசார் கைது செய்தனர். மேலும் விபச்சார அலையையும் மற்ற நபரையும் போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் இது போன்ற சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கிரைம் சம்பந்தமான விஷயங்களும், சிறுமிகள், பள்ளி மாணவிகள், பெண்கள், சமுதாயத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களால் இமீடியட்டாக பார்க்க முடியும். தேங்க்யூ.